வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான மசாலா சீஸ் பரோட்டா. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரோட்டாக்கு மாவு பிசைகிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவும் அது கூட 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அப்புறம் தேவையான உப்பு இதை போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த நெய் வந்துட்டு நம்ம மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு பிடிச்சா வந்து பிடிக்க வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். அண்ட் இது கூட வந்துட்டு 1/2 கப் பால் ஊற்றுறேன். நல்லா சாஃப்டாக வரும். ஸோ மாவு நல்லா அடித்து பிசையணும். ஸோ எவ்வளோ பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஃப்ளேக்கியாக இருக்கும் பரோட்டா. இப்போ மாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா டக் பண்ணி அது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுருணும். இப்போ இந்த கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 கப் அளவு துருவின தேங்காய், 1/2 ஸ்பூன் கசகசா, அப்புறம் 4-5 ஊற வச்ச கேஷ்யூஸ் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி. இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு ஜீரகம் மட்டும் போட்டு 1 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூட 1 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ அந்த பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, இது ஆப்ஷனல் தான், புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியா, அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடலாம்.
இருந்துச்சு. இது கூட தோலோட ஒரு நாலஞ்சு பூண்டு நச்சு போட்டு அதோட ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் டைரெக்டாக எண்ணெயிலேயே போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதை நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க, மிளகாத்தூள் இல்லைன்னா கருகிடும். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்ம ஸ்டஃபிங்கான மசாலா ரெடி. இப்போது 1 hour அப்புறம் மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இதை உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ எல்லா உருண்டையிலையும் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். பரோட்டா எப்போதுமே நிறையா எண்ணெய் இழுக்கும், என்றைக்காவது ஒரு நாள் தானே, அதனால் எண்ணெய் சாப்பிட்லாம், தப்பில்லை. இது அதுக்காக எண்ணெய் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா பரோட்டா ஃப்ளேக்கியாக வராது. ஸோ நம்ம மசாலா ஸ்டஃப் பண்ணுற டைமில் தவா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை பரோட்டாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் சீஸ் துருவிக்கோங்க. இப்போ 4 sides நல்லா பாக்கெட் மாதிரி மடிச்சுட்டு நம்ம தவாவில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம மசாலா சீஸ் பரோட்டா ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.